ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட்சிக்கின வேலை சீரியலோட இன்றைக்கி எபிசோட் பார்க்கலாமா? போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி ஸ்ட்ரைக்கு நிப்பாட்ட சொல்கிறாங்க. படிக்க வேலையை பாருங்கள், ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்யூச்சர் தான் கெட்டு போகும்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. போலீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசி இந்த கேஸுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், எடுக்கலைன்னா உங்கள் காலேஜ் பேர் கெட்டுரும்னு சொல்கிறாங்க. சூர்யா பிரிப்பா அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஆக்ஷன் எடுங்கன்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டில். ஸோ சாரதாவை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச சொல்கிறாங்க, அதை விஸ்வா தடுக்கிறாங்க. விஸ்வா காலேஜ் பெல் அடித்து ஸ்டூடெண்ட்ஸை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உங்கள் விருப்பப்படி வீட்டுக்கு போகணும்னா போகலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தி எழுந்துடுறாங்க. அப்புறம் சாப்பிட தான் எழுந்தேன்னு சொல்லி திருப்பி உட்காந்துடுறாங்க. சூர்யா சாரதாவை பார்க்காம வீட்டுக்கு அனுப்ப சூர்யா பெரியப்பாவும் விஸ்வாவும் பிளான் பண்ணுறாங்க. சாரதா சூர்யா கிட்ட பேசிடுவாளோன்னு மீனாட்சி பயந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுமோன்னு சொல்லி சூர்யா பெரியப்பா வருத்தப்படுறாங்க. மாறனை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. மாறன் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. சாரதா சூர்யாவை தேடுறாங்க. சூர்யாவை பார்க்க முடியலேன்னு வருத்தப்படுறாங்க. வெண்ணிலா நான் செஞ்சது சரியான்னு கேட்க சாரதாவும் மகாதேவனும் சரிதான்னு சொல்கிறாங்க. சூர்யா சாரை பேச்சை மீறி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அதுதான் எங்களுக்கு வருத்தம்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. சூர்யா பெரியப்பா சாரதாவை அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது.